டோனல் எஜுகேஷன் பற்றி ஸ்பெட்டிகளோ லைஃப் சிஸ்டம் டெக்னாலஜி கல்வியர்ந்து வினாக்கள் பற்றிய கலந்துரையாடல் 2021 பரீட்சைக்கு தோற்று வருவதானது. நாங்கள் 4வது காணொலியில் இன்று சந்திக்கின்றோம். ஏற்கனவே 3 காணொலிகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அந்த காணொலிகளில் 10 கல்வியர்ந்து வினாக்களை பற்றி கலந்துரையாடல் செய்திருக்கின்றோம். இன்றைய 4வது காணொலியில் கல்வியர்ந்து வினா 11, 12 ஆகிய 2 வினாக்களை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொலியை தயாரிப்பதற்கு முழு அனுசரணையும் மட்டக்களப்பு கல்வி அலுவலகம் வழங்கியிருக்கின்றது. இந்த காணொலியை தயாரிப்பதற்குரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் தந்துதவிய மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் அவர்களுக்கும், மட்டக்களப்பு கல்வி வலய திட்டமுடன் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி கரணியா சுபாகரன் அவர்களுக்கும், மட்டக்களப்பு கல்வி வலய கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி தேவராஜன் உதயாகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த காணொலி தயாரிப்பதற்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கிய தொழில்நுட்ப பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திரு பி பிரமீதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பி எஸ் ரவீந்திரகுமார், மட்டக்களப்பு மாஜன கல்லூரி சென்று உங்களை 4வது காணொலியை சந்திக்கின்றேன். இன்றைய காணொலியில் 11, 12 கல்தேர்வு வினாக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த கல்தேர்வு வினாக்களை அதன் விளக்கத்துடன் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்வதோடு வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். பதினோராவது கல்தேர்வு வினாவை பற்றி பார்ப்போம். இளையவளப்பு செயல்முறையில் அடற்பாய்ச்சல் சிற்றலுமாறு லெமினோர் ஃப்ளோ கவினை பயன்படுத்தப்படுவது, இது பற்றிய கூற்றுகள் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், நுண் இனப்பெருக்கத்திலையும் இளையவளப்புலையும் லெமினோர் ஃப்ளோ பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வைரஸ் தொற்றுதலற்ற ஒரு மீசையாக இடமாக கருதப்படுகின்றது. இந்த லெமினோர் ஃப்ளோருக்குள்ளதான் எக்ஸ்பான்லிருந்து இழையங்களை வெட்டி எடுத்தலும் அந்த இழையங்களை பூசணை ஊடகத்தில் பூத்துதலும் நடைபெறும் உண்டு. இப்ப லெமினோர் ஃபுளோர் என்று சொல்றது இந்த தர உங்களுக்கு இந்த ரெண்டு அமைப்பு தரப்பட்டிருக்கிறது. இதற்குள்ள வந்து எந்நேரமும் ஒரு காற்று சுற்றோட்டம் இருந்து கொண்டிருக்கும். வெளியில உள்ள காற்றை இழுத்து நுண் வடிகட்டியின் ஊடாக வடிகட்டி நுண்ணங்கியலற்ற ஒரு தூய வழி சுற்றோட்டம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இது வந்து ஒரு நுண்ணங்கியலற்ற ஒரு இடமாக முக்கியமாக வைரஸ் அற்ற இடமாக கருதப்படும். அப்ப நாங்க நாட்டுக்களை போசனை ஊடகத்துக்குள்ள பூத்தும் போது அங்க நுண்ணங்கியல் செல்வது வந்து தடுக்கப்படுகின்றது. இதுல முதலாவது கூற்று ஏ என்ற கூற்று தந்திருக்கு, வளர்ப்பு ஊடகத்தை கிருமி அளிப்பதற்கு. நாங்க இந்த கூட்டு வளர்ப்பு ஊடகத்தை இந்த லெமினோர் ஃப்ளோருக்குள்ள நாங்க கிருமி அளிப்பது இல்லை, அதுக்கு வேறு கிருமி அளித்தல் முறைகள் காணப்படுகிறது. ஆகவே இந்த ஏற்ற கூட்டு எங்களுக்கு பிழை என்று விளங்குகின்றது. நாங்கள் இப்பொழுது கிருமி அளித்தல பற்றி பார்ப்போம். இந்த கிருமி அளித்தல் ரெண்டு வகைப்படும். ஒன்று ரசாயன கிருமி அளித்தல், இரண்டாவது பௌதிய கிருமி அளித்தல். ரசாயன கிருமி அளித்தல் என்று சொல்வது ரசாயனங்களை கொண்டு அல்கஹால் போன்ற ரசாயனங்களை கொண்டு கிருமி அளிக்கிறது. இங்க வந்து தாவர இழையங்கள் என்று சொல்லக்குள்ள எக்ஸ்பிளான், அதுல இருந்து புறப்பட்ட இழையங்கள், அருவிக்கோட்டு பாய்ச்சல் கவினை, லெமினோர் ஃப்ளோ, இளைய வளர்ப்பை மேற்கொள்ற கைகள் போன்றவை வந்து ரசாயன கிருமி அளித்தல செய்யப்படுகின்ற ஒன்றாகும். பௌதிய கிருமி அளித்தல் என்று சொல்லக்குள்ள இங்க வந்து போசணை ஊடகம், உபகரணங்கள், கண்ணாடி பாத்திரங்கள், நடுக்கை ஊடகங்கள் போன்றவை இந்த முறையின் மூலம் கிருமி அளிக்கப்படுகிறது. இதுல 3 வகையான முறைகள் இருக்குது. ஒன்று ஈரநிலை கிருமி அளித்தல், இதுக்கு பயன்படுத்தப்படுற உபகரணம் அமுக்க வடுக்கலன், ஓட்டோகுளோவ் என்று சொல்றது. ஓட்டோகுளோவ் இல்லாத பட்சத்துல எங்களோட பிரஷர் குக்கர் அமுக்க வடுப்பையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல நடுகை ஊடகம் வந்து கிருமி அளிக்கப்படுகிறது. நடுகை ஊடகம் என்று சொல்றது இளைய வளர்ப்பு நாட்டுகள் வளர்ந்த பிறகு அதை சூழலுக்கு இசைவாக்கம் செய்யறதுக்கு தொட்டு நீக்கப்பட்ட
ஊடகம் கொண்ட நாட்டு சாடிகளில் நடுவோம். அந்த நாட்டு ஊடகங்கள் வந்து இங்கே வந்து பொதுவாக தும்பிச்சோறு போன்றவை வந்து இந்த ஈரநிலை முறையில் அமுக்கவடுகளின் மூலம் கிருமியளிக்கப்படுகிறது. இரண்டாவது உலர்நிலை வாயு கிருமியளித்தல், இங்கே வந்து சாவணம், கத்தி, கண்ணாடி பாத்திரங்கள் போன்றவை கிணல் அடுப்பு அவன் மூலம் கிருமியளிக்கப்படுகிறது. இங்கே வந்து 150 தொடக்கம் 200 பாவசி வெப்பநிலையில 30 தொடக்கம் 60 நிமிடங்கள் வைத்து கிருமியளிக்கப்படுகிறது. அடுத்தது வந்து வடிகட்டியினோடு, மென்சவ்வு வடிகட்டியினோடு கிருமியளித்து, இங்கே வந்து ரசாயன பதார்த்தங்கள், போசண ஊடகத்துக்கு சேர்க்கிற ரசாயன பதார்த்தங்கள் கிருமியளிக்கப்படுகிறது. முக்கியமாக வந்து ஹோமோன்கள், விட்டமின்கள் போன்றவை இங்கே வந்து கிருமியளிக்கப்படுகிறது. இரண்டாவது கூட்டை பார்த்தோம்னா பி கூட்டை, இளையவளப்பு செய்யப்பட்ட இளையங்களையும் நாட்டுகளையும் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கு. உங்களுக்கு தெரியும், இளையவளப்பின் மூலம் இளையங்களையும் நாட்டுகளையும் உற்பத்தி செய்யலாம். அதே போல நுண்ணிறப்பெருக்கத்துல நாட்டுகளை தான் உற்பத்தி செய்கிறோம். இந்த உற்பத்தி செய்த நாட்டுகளை நாங்கள் நேரடியாக கொண்டு போய் சூழல்ல நடையலாது, நட்டா அது உடனடியாக இறந்து விடும். ஏண்டா இங்க நாட்டுகள் வளர்க்க விற்கப்படுற இடம் வந்து ஒரு குளிர்ச்சியான இடமாக இருக்கும், வெளிச்சூழல் வந்து வேற சூழலாக இருக்கும், அப்ப அது உடனடியாக இறந்து விடும். அதற்காக நாங்கள் சூழல்ல நட முதல் அதுக்கு இசைவாக்கம் செய்கிறோம். நாங்கள் இசைவாக்கம் செய்யறதுக்கு தொட்டு நீக்கப்பட்ட நாட்டுச்சாடி ஊடகம் விடப்பட்ட நாட்டுச்சாடிகளில் இந்த நாட்டுகள் நடப்பட்டு வலை இல்லங்களுக்குள்ள வைத்து சூழலுக்கு இசைவாக்கம் அடைய செய்யப்படும். இந்த வலை இல்லங்களுக்குள்ள வைத்து படிப்படியாக கிடைக்கிற ஒளியின் அளவை கூட்டிக் கொண்டு போவோம். முதல் ஆரம்பத்தில் 20%, 30%, 40% என்று கூட்டுவோம். இதற்காக வெவ்வேறு விட்டங்களை கொண்ட கண்கள் என்று சொல்ல, வெவ்வேறு வலைக்கண்கள் அளவுகளை கொண்ட வெவ்வேறு வலைக்கண் கொண்ட நெட்டுகளை பயன்படுத்துகிறேன். அப்ப நெற்ற அந்த கண்ட அளவு பெரிதாக பெரிதாக கிடைக்கிற ஒளி அளவு கூடும். அப்ப நாங்க நாட்டுகளை வந்து வலை இல்லங்களுக்குள்ள வச்சுதான் சூழலுக்கு பழக்கப்படுத்துறது. ஆகவே இந்த பி கூத்து வந்து பிழையான கூத்து ஆகும். சி கூத்தை பார்ப்போம்டா, சிற்றலிமாரிக்கு வழியில் இருந்து நுண்ணங்கிகள் இளைய வளர்ப்பு ஊடகத்தினுள் பூவதை தவிப்பதற்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க லெமினோர் புலருக்குள்ள என்ன நடக்குதுன்ற, ஒன்று எக்ஸ்பிளான்ல இருந்து இளையத்தை வெட்டி எடுக்கிறதும் அந்த இளையத்தை போசணை ஊடகத்துக்குள்ள பூத்துறது. ஏன்னு சொன்னால் அது ஒரு நுண்ணங்கி தொட்டுதல்ல இடமாக இருக்கணும். நாங்கள் வளர்ப்பு ஊடகத்துக்குள்ள இளையத்தை பூத்தக்குள்ள அதோட வந்து வைரஸ் போன்ற நுண்ணங்கிகள் போகாமல் இருக்கணும். ஆகவே வந்து இந்த கூத்து வந்து சரியான கூட்டு. இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள நுண்ணங்கியலற்ற சுத்தமான காற்று வீசிக்கொண்டிருக்கும். வெளியிலிருந்து காற்று அழுத்து நுண் வடிகட்டியின் ஊடாக காற்று வடிகட்டப்பட்டு இந்த ஊடகத்து இந்த லெமினோர் புலருக்குள்ள ஒரு சுற்றோட்டமாக வீசிக்கொண்டிருக்கும். இங்க வந்து இளையங்களை வந்து நாங்கள் வளர்ப்பு ஊடகத்துக்குள்ள கூட்டிக் கொள்ளும். டீ கூத்து பார்த்தோம்னா கிருமியளிக்கப்பட்ட நிபந்தனையின் இளையங்கள் வளர்ப்பு ஊடகத்தில் கூத்துவதற்கு, இதுவும் சரியான கூத்து. இங்க வந்து இளையங்கள் தேவையான அளவில் வெட்டி போசணை ஊடகத்தில் இளையங்களை கூத்தல் மேற்கொள்ளப்படும். அப்ப நாங்க பார்த்த இந்த கேள்வியில கூத்து ஏ பி ரெண்டும் பிழை, சியும் டியும் சரியான கூத்து ஆகும். இதுல இருந்து மேற்கூறிய கூத்துகள்ல இருந்து நாங்கள் விடையை நோக்குவோம். முதலாவது விடை ஏ பி சி டி ஆகிய அனைத்தும் உண்மை என தந்துட்டு, இங்க வந்து சியும் டியும் தான் சரியான கூத்து. இரண்டாவது ஏபிசி ஆகியன மாத்திரம் உண்மையாகும், இங்க வந்து சி மட்டும்தான் சரியான கூத்து, ஏயும் பியும் கூட அப்ப இந்த விடையும் கூட. மூணாவது பிசிடி ஆகிய கூத்துக்கள் உண்மையானது, இங்க வந்து பி பிழை, சியும் டியும் மட்டும் சரியானது, அவை இந்த விடையும் பிழை. நாலாவது பிசி ஆகிய மாத்திரம் உண்மையாகும், இங்க பி பிழை, சி சரியானது. ஐந்தாவது சிடி ஆகியன மாத்திரம் உண்மையாகும். ஆகவே இங்க வந்து விடை நாங்க பார்த்த கூத்துகள்ல சியும் டியும் சரியானது, ஆகவே இதற்குரிய விடை சி ஐந்தாவது ஆகும். பன்னெண்டாவது கேள்வியை பார்க்கக்குள்ள அது நுண்ணினப்பெருக்கத்தோடு அடிப்படையாக கொண்டது. கீழ்வரும் கூத்துக்கள் நுண்ணினப்பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அதை பார்க்க முதல் நாங்கள் இன்னொரு விடையும் பார்க்கணும், இளைய வளப்பெண்டா என்ன நுண்ணினப்பெருக்கம் என்றா என்ன. நாங்க இங்க படிக்கிறது நுண்ணினப்பெருக்கம், இளைய வளப்புக்குள்ளவார ஒரு பாட்டு தான் வந்து நுண்ணினப்பெருக்கம். ஆனா இளைய வளர்ப்பு என்று சொல்றது இளைய வளர்ப்பு பல வகையான வளர்ப்புகள் இருக்குது, நீங்க படிச்சிருப்பீங்க.
அங்க இளைய வளர்ப்புல நாங்கள் ஒரு இளையத்தையும் வளர்த்து எடுக்கலாம், ஒரு அந்த இளையத்தை தாவரமாகவும் வளர்த்து எடுக்கலாம். ஆனா நுண்ணின பெருக்கத்துல நடைபெறுவது வந்து ஒரு இளையம் தாவரமாக வளர்த்தெடுக்கப்படும், அதுதான் நுண்ணினப்பம். ரெண்டு இதுதான் இதற்குரிய வித்தியாசம். அப்ப நாங்க எங்களுக்கு தற்பொழுது வர்த்தக ரீதியில் இப்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து நுண்ணினப்பெருக்கம். இதை பற்றி இந்த கூட்டுக்களை இல்ல ஏ கூட்டு தந்திருக்கு. தாய் தாவரத்தை ஒத்த ஏராளமான தாவரங்களை ஒரே தொலைவில் பெற்றுக்கொள்ள முடியாது, இதன் அனுகூலமாகும். உங்களுக்கு தெரியும் நுண்ணினப்பெருக்கம் இளைய வளர்ப்பு நுண்ணினப்பெருக்கம் என்பது ஒரு பதிய முறை இனப்பெருக்கம். பதிய முறை இனப்பெருக்கத்திட முக்கிய அந்த நோக்கம் வந்து தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரங்களை தரும். அப்ப இந்த கூத்து சரியானது. அப்ப இளைய வளர்ப்பை பொறுத்த மட்டும் தாய் தாவரத்தை ஒத்த தாவரங்களை அநேக தாவரங்களும் உரிய நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது வந்து சரியான கூத்து. அப்ப குறுகிய காலத்தில் தாய் தாவரத்தை ஒத்த வைரஸ் தொற்று பெருந்தொகையான நாட்டுகளை நாங்கள் இங்கே பறக்கலாம். இது ஏ கூட்டு வந்து சரியான கூட்டாக அமைந்து பி கூட்டை பார்க்கக்குள்ள உப வளர்ப்புகளின் தடவைகளை அதிகரிப்பதன் மூலம் ஏராளமான தாவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உப வளர்ப்பு என்று சொன்னா பொதுவாக நாங்கள் ஒரு அரும்பை வச்சு தொடங்குவோம். தொடங்கக்குள்ள அந்த அரும்பு வந்து மேலும் பிரிகையடைந்து பல அரும்புகளாக மாறும். அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுக்குள்ள அரும்புகள் வளர்றதுக்கு இடம் இல்லாம இருக்கும். ஆகவே நாங்க அந்த அரும்புகளை எடுத்து தனித்தனியாக பிரித்து வேறு ஊடகத்துக்குள்ள வச்சு அந்த வளர்ப்பை மேற்கொள்வோம். அதுதான் உப வளர்ப்புன்னு நாங்க சொல்வோம். இங்க தந்திருக்கு பாருங்க, இங்க தொடர்ச்சியாக அரும்புகள் அனுமதிக்கப்படும். இதன் போது அரும்புகள் வேறாக்கப்பட்டு வளர்ப்புடகம் கொண்ட சாடியினுள் இடப்படும், இது உப வளர்ப்பு எனப்படும். இங்க தொடர்ச்சியாக அரும்புகள் வளர அனுமதிக்கப்படும் என்று வரணும். இதன் போது அரும்புகள் வேறாக்கப்பட்டு வளர்ப்பு ஊடகம் கொண்ட சாடியினுள் வைக்கப்படும், இது உப வளர்ப்பு எனப்படும். இந்த உப வளர்ப்பு நாங்கள் தொடர்ந்து செய்ய இல்லாத ஒரு பொருத்தமான சந்தர்ப்பம் வரும் வரை இந்த உப வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு பிறகு நிறுத்தப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் மேற்கொள்ள இல்லாத மேற்கொள்ளக்குள்ள வேற பிரச்சனைகள் அதுக்குள்ள வரும். நாங்கள் அடுத்த கூத்துல அதை பார்ப்போம். அப்ப இந்த பி என்ற கூத்தும் சரியான கூத்தாக இருக்கிறது. சிய பார்த்தோம்னு சொன்னா நுண்ணினப்பெருக்கத்தில் உப வளர்ப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது விகாரங்கள் ஏற்படலாம். இந்த விகாரங்கள் என்று சொல்றது எங்களோட விவசாயத்துல ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு. பெரிய நாங்க விகாரங்களை உருவாக்குறோம். நாங்கள் தாவரங்கள் என்னன்னா பெரிய கூடிய உற்பத்தி பெரிய காய்கள் பழங்களை கொண்ட இதுகளை பெறலாம் என்று உருவாக்குறோம். இந்த நுண்ணினப்பெருக்கம் என்று சொல்றது அப்ப அதோட புதிய இனமாகத்தான் விகாரம் தோன்றும். ஆனா இந்த நுண்ணினப்பெருக்கம் என்று சொல்றது வந்து ஒரு பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப பதிய முறை இனப்பெருக்கம்னா தாய் தாவரத்தை ஒத்த இயல்புகளை கொண்ட தாவரத்தை தான் உருவாக்கணும். புதிய இனங்கள் இங்கே உருவாக்கப்படாது. ஆகவே இங்கே விகாரங்கள் உப வளர்ப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விகாரங்கள் ஏற்படலாம். ஆனா அந்த கூட்டை வந்து நாங்கள் சரியென்று எடுக்க இயலாது. என்னன்னா விகாரங்கள் இளைய வளர்ப்பை பொறுத்த மட்டும் விரும்பத்தக்கது அல்ல. இங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக உப வளர்வை மேற்கொள்ளும் போது அதாவது 6 உப வளர்ப்புக்கு மேல செய்தமென்றால் விகாரங்கள் தோன்றும். பொதுவாக விவசாயத்தில் விகாரங்கள் விரும்பத்தக்கது என்றாலும் நுண்ணினப்பெருக்கத்தில் விரும்பத்தக்கது அல்ல. ஏனென்றால் நுண்ணினப்பெருக்கம் ஒரு பதிய முறை இனப்பெருக்கம் ஆகும். ஆகவே இது வந்து பிழையான கூத்து. சில பேர் கேள்விகளை கேட்கக்குள்ள இது ஏன் பெறாது விகாரம் என்பது தேவையான சொல்லுவாங்க. ஆனா உண்மையா விகாரம் நுண்ணினப்பெருக்கத்துல விகாரம் ஏற்படக்கூடாது. 6 உப வளர்ப்புக்கு மேல செய்யக்குள்ள கட்டாயம் விகாரம் ஏற்படும். விகாரம் ஏற்பட்டு அதுல வித்தியாசமான தாவரங்கள் தோன்றலாம். ஆகவே நுண்ணினப்பெருக்கம்ன்றது ஒரு பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப இங்க விகாரங்கள் தோன்றக்கூடாது. ஆகவே இந்த கூத்து பிள்ளைய நுண்ணினப்பெருக்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல பிள்ளையான கூத்து. அடுத்த நுண்ணினப்பெருக்கத்தில் ஏற்படும் விகாரமடைந்த நாட்டுகள் மூலம் புதிய பேதங்கள் தோன்றலாம். உண்மையாக விகாரத்துல புதிய பேதங்கள் தோன்றும். ஆனா இங்க நுண்ணினப்பெருக்கம் அது வந்து ஒரு பதிய முறை இனப்பெருக்கம். இங்க வந்து புதிய இனங்குகள் தோன்றது இல்லை. அதோட அடிப்படை நோக்கமே தாய் தாவரத்தை ஒத்த புதிய தாவர ஒத்த மகத்தாவரங்களை பொறுத்தும். ஆகவே இந்த கூத்து வந்து இங்க
பொருத்தமான கூத்து அல்ல. அப்ப இது பிழையான கூத்து. அப்ப இந்த கேள்வியில ஏபி என்ற இரண்டு கூத்துகளும் சரியானதுடன் சிடி என்ற இரண்டு கூத்துக்கள் பிழையானது. இதை வைத்துக் கொண்டு நாங்கள் சரியான கூத்தை தெரிவு செய்யக்குள்ள முதலாவது விட ஏபி ஆகிய இரண்டும் சரியாக அமைவதுடன் ஏ மூலம் பி விளக்கப்படுகின்றது. அது சரி, ஏ மூலம் பி விளக்கப்படுகிறது, அதுதான் சரியான விடை. பொருத்தமான ஓவளப்புகளை மேற்கொள்வதன் மூலம் பெருந்தொகையான நாட்டுகளை இங்கு நாங்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம். முதலாவது விடைதான் சரி. இரண்டாவது விடையை பார்த்தோம்னு சொன்னா ஏடி ஆகிய இரண்டும் சரியானது. இங்க ஏ சரி, டி பிள்ளை. ஆகவே இந்த இது வந்து விட வந்து பிழையான விடை. மூணாவது பார்க்கக்குள்ள பி சி ஆகிய இரண்டும் சரியாக அமைவதுடன் இங்க வந்து பி தான் சரி, சி வந்து பிழையாக இருக்குது. ஆகவே மூணாவது உடையும் பிழை. நாலாவது ஏபி ஆகிய ரெண்டும் பிழையாக அமைவதுடன் பிழை இல்லை, ஏபி ஆகிய ரெண்டும் சரியாக அமைவது. அடுத்தது ஐந்தாவது ஏபிசி ஆகிய சரியாக அமைவதுடன் இங்க வந்து ஏயும் பியும் தான் சரியாக அமைகின்றது. ஆகவே இந்த கேள்விக்குரிய விடை வந்து முதலாவது விடை ஆகும். அப்ப நாங்க இந்த காணொலியில ரெண்டு கேள்விகளை வந்து கலந்துரையாக்கினோம். அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மீண்டும் ஐந்தாவது காணொலியில சந்தித்துக் கொள்வோம்.